ஸ்தரிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத வ்ராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே ப்ரஹ்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்மின் சேபுஷி பக்தி ரூபா பாராசரியுதாபிமியோத்ராம்சாராவிதீபரவியபாத்மசீவினீ பூர்வாச்சாரியசுரட்சிதாஹுமதிவியாத்தூரஸிதாத்தூரிஜாட்சரைமனசோமாஹன். மூன்றாவது அத்தியாயம், மூன்றாவது பாதம், 16வது அதிகரணம், காமாத்தியதிகரணம் அப்படின்னு பேர். என்ன விஷயம்னு கேட்டா, சாந்தோக்கியோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தஹர வித்யை அப்படின்னு இருக்கக்கூடிய தஹர வித்யை என்ன இருக்கோ, அதுவும் பிருஹதாரண்யகோபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடிய தஹர வித்யை ரெண்டும் ஒரே வித்யை தான், வேற வேற இல்லை அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அதுல விஷயம் என்னன்னு கேட்டா, சுருக்கமா ரெண்டு வார்த்தையை சொல்லிடுறேன். சாந்தோக்கியோபனிஷத்துல தஹர வித்யான்னு சொல்லக்கூடிய அந்த அதிகரணத்துல, அத எதி தமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்மா தஹரோஸ்மின் அந்தர ஆகாஷா இத்தியாதியாக சொல்லப்பட்டிருக்கு. பிருஹதாரண்யகோபனிஷத்துலயும் சவா ஏஷ மகானஜாத்மாயோயம் விஜ்ஞே விஜ்ஞானமய பிராணேஷேஷோந்தருதயாகாசின் சேதே சர்வசிய வசி சர்வசியேஷானஹா அப்படின்னு சொல்லி, இது ரெண்டும் ஒரே வித்யையா வேறையான்னு கேள்வி. ஒரே வித்யின்னு பூர்வபக்ஷம், இதற்கு சித்தாந்தம் காமாதி இதரத்ரச்ச தத்ரச்ச ஆயதராதிபியா அப்படின்னு சொல்லி, சத்தியகாமத்வாதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது தஹர வித்யிலேயும் சாந்தோக்கியோபனிஷத்திலையும், தஹர வித்யை சாந்தோக்கியோபனிஷத்தினுடைய தஹர வித்யிலேயும், பிருஹதாரண்யகோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தஹர வித்யிலையும் காமன்னாக இருக்கிறபடியானே, அதாவது இந்த குணங்கள் என்னென்ன இருக்கோ அது ரெண்டா ரெண்டு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறபடியானே இது ஒரே வித்யை தான் அப்படின்னு சொல்லி, இதுவரையில் பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் முன்னாடி, இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல விஜ்ஞாபனம் பண்ணியாச்சு. மேல்கொண்டு கேள்வி என்னன்னா, அத்வைத மதத்தினுடைய சாயையை வச்சுட்டு கேள்வி, பிருஹதாரண்யகோபனிஷத்துல வசித்வாரிபிஹி சஹ சத்தியகாமத்வாரிபிஹி சத்தியகாமத்வாரி சத்பாவா அவகம்யத்தை இது தன்னோபத்தியதே வசித்வாதீனே அமைவ தத்ர பரமார்த்ததா சத்பாவா அபாவம். அதாவது அதாவது வசித்வாதிகள், அதாவது எல்லாவற்றையும் தன்னுடைய வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணங்கள், அப்படியே சத்தியகாமத்வாதிகள் எல்லாம் என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் எல்லாம் வாஸ்தவமாக இல்லை. வியாவகாரிக அவஸ்தையில பகவானுக்கு, அதாவது அந்த பரபிரம்மத்திற்கு அந்த குணங்கள் இருக்குன்னு சொல்லலாமே தவிர, பாரமார்த்திக திருஷ்டியில அந்த குணங்கள் எல்லாம் கிடையாது. வசித்வாதீனாமேவ தத்ர பரமார்த்ததா சத்பாவ அபாவா அப்படின்னு சொல்லி எங்க சொல்லியிருக்குன்னு, உபனிஷத்துக்கள்லயே சொல்லியிருக்கு. மனசைவேதா மனசைவானுத்ரஷ்டவியம் நேஹ நானாஸ்தி கிஞ்சதா மிருத்யோ சமிருத்யுமாப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. அதனால
ஜாதீயகானாம் குணானாம் மோக்ஷார்த்தேஷு உபாசனேஷு லோபா. அத்வைத சித்தாந்தத்துல ரெண்டு விதமாக பிரிக்கிறார்கள் தெரியுது. ஒன்னு சகுண வித்யகள் சிலது, நிர்குண வித்யகள் சிலது என்று சொல்றார். அதுல இப்பேற்பட்ட வித்யகள் எல்லாம் நிர்குண வித்யகள் அவர்கள் பரிகணிக்கிறார். அந்த திருஷ்டியில பார்க்கிற சந்தர்ப்பத்துல இந்த குணங்கள் எதுவுமே பாரமார்த்திகம் இல்லை. நிர்குணா நிரஞ்சனா, நிர்குணம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் இத்தியாதி இன்னும் எத்தனையோ இங்க கூட மேல சேஷ நேத்தினே தியாத்மா அப்படின்னு எல்லாம் எல்லா இடத்துலயும் பகவானுக்கு குணங்களே கிடையாது. நிர்விசேஷமான பிரம்மத்தை தான் உபாசனம் பண்ணணும்னு உபனிஷத்துக்கள்ல சொல்லியிருக்குன்னு அத்வைதிகள் இன்டர்பிரிட் பண்றார். அதுக்குதான் மகா சித்தாந்தத்துல சுவாமி எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் என்ன பண்றாருன்னு கேட்ட, நிர்விசேஷமான ஒரு வஸ்துவும் கிடையாது, நிர்விசேஷமான பிரம்மம் அப்படின்னு இருக்கட்டும். உலகத்துல கட்டப்பட்டாதிகள் நாம என்ன சொல்றோமோ அது அந்த வஸ்துக்களும் நிர்விசேஷமா இருக்கவே முடியாது. சவிசேஷ விஷயத்வாத் சர்வ பிரமாணானாம். நாம இந்த உலகத்துல எந்த எந்த பொருளையாவது நாம கிரகிக்கணும்னா புரிஞ்சுக்கணும்னா இந்த மூணு பிரமாணத்தாலேதான் முடியும். பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தான். அதுல பிரத்யக்ஷத்திலையும் நிர்விசேஷமான வஸ்து எந்த விசேஷனமும் இல்லாமல் எந்த ஒரு குணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம கிரகிக்கவே முடியாது. அப்படியே அனுமான பிரமாணத்திலையும் அப்படின்னா விசேஷேணத்து சப்தஸ்ய சப்த பிரமாணத்தாலேயும் கூட நாம நிர்விசேஷமான வஸ்துவை கிரகிக்கவே முடியாது. நிர்விசேஷமான வஸ்து கடையவும் கிடையாது. ஏன் கிரகிக்க முடியாது? இந்த கடையாது தானே கிரகிக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு முயலினுடைய கொம்பு அப்படின்னு சொன்ன முயலுக்கு கொம்பு கிடையாது, அதனால முயல் கொம்பை கிரகிக்க முடியாது. இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துவை கிரகிச்சோம்னா அது பிராந்தி நாடு. அந்த மாதிரி பகவானுக்கு குணங்களே இல்லை, நிர்விசேஷமான வஸ்து எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிர்விசேஷமான பிரம்மம் இருக்குன்னு சொல்றதும் அசாத்தியம். நிர்விசேஷமான வஸ்து எதுவுமே கிடையாது. அதனால பரபிரம்மத்துக்கு குணங்களே கிடையாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வாதம் அது நாம பரிகிரகிக்க முடியாது. அதாவது அது தோஷகிரஸ்தம். அதுல நிறைய குற்றங்குறைகள் இருக்கு. அதனால இந்த குணங்கள் தான் பகவானிடத்துல இல்லைன்னு சொல்றது பெரிய தப்பு. ஏன்னா ஆதராதலோபஹா, இந்த பகவானுடைய குணங்கள் அதற்கு லோபமே கிடையாது. எல்லா பிரம்ம வித்யாலயம் அன்வயிக்கிறது இந்த குணங்கள். எந்த குணங்கள் அப்படின்னா வசித்வாதி குணங்கள். ஏன் அப்படின்னா ஆதராது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாசிங் ரிமார்க்கு நம்ம லௌகிகமா சொல்றோம், பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டுடலாம். அப்போ அது ஒரு பாசிங் ரிமார்க். ஏதோ சொன்னார் சுவாமி, அது வாஸ்தவமாவே எடுத்துக்கணும்னு அந்த அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் பகவானுடைய குணங்கள் எல்லா உபனிஷத்துலையும் விசேஷமா சொல்லும். இப்ப ஏற்பட்ட உபனிஷத்துல பகவானுடைய குணத்தை பத்தி சொல்லலேன்னு சொல்லவே முடியாது. அதுலயும் இந்த வசித்வாதி குணங்கள் எல்லா இடத்துலயும் சொல்லப்படும். பிரம்ம குணத்வேன பிரமாணாந்தர அப்ராப்தானாம் குணானாமேஷாம் சத்வ சத்யகாமத்வாதீனாம். அதுவும் எங்கேயோ முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு, அதை இங்கே அனுவாதம் பண்றதுன்னா அப்போ அதுக்கு கொஞ்சம் வேல்யூ குறையும். அந்த மாதிரி கிடையாது. வேதங்களை தவிர வேற எந்த பிரமாணத்திலையும் எந்த ஒரு பிரமாணங்களிலேயும் பகவானுக்கு இப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்லப்படவில்லை. மேற்கொண்டு இதிகாச புராணங்கள்ல என்ன சொல்றது, அந்த வேத இதிகாச புராணங்கள் எல்லாம் வேத அனுபந்திகள் அந்த வேதார்த்த உபபிரமணத்திற்காகத்தான் வந்தது அதெல்லாம். அதாவது வேதத்தினுடைய அர்த்தத்தை உபபிரம்மணம் நாவதர்த்த விசதீகரணம் அப்படின்னு பகவத் ராமாந்திரே சாதிச்சிருக்கார் முன்னாடி இரண்டாவது அத்தியாயத்துல ஆரம்பத்தில். அதுதான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மையே விபேத்யல்பஸ்ருதாத்வேத மாமயம் பிரபதிஷ்யது. முதன் முதலாக வந்தது வேதம். அதுலதான் பிரதானமா இந்த குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சத்யகாமத்வாதீனாம் தஸ்மின்னே எரந்த தஸ்மின் எரந்தஸ்தரன்வேஷ்டவியம் மேஷ அபர பாப்மா விதரோ விமர்த்தியோ விஷோக விதிகத்சா அபிபாச சத்யகாம சத்திய சங்கல்பா சர்வசிய வசி சர்வசியேஷான
சர்வேஸ்வரேஷ பூதாதிபதி இத்தியாதி 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 பேர் அனையோ ஸ்ருத்தியோ அந்யாசுச்ச மோக்ஷார்த்தோபாசனோபாசிய பிரம்ம குணத்வேன. அதுவும் என்ன பெரிய விஷயம்னு கேட்ட, மோக்ஷார்த்தோபாசனோபாசிய பிரம்ம குணத்வேன். இந்த ஒரு பெரிய விஷயம் மேல்கொண்ட வரப்போறது, அதை இப்பவே விஞ்ஞாபிக்கும். இப்போ ஒரு பொருளை நாம பார்க்கணும். அந்த பொருளை நாம பார்த்தோம்னா அந்த பொருளுக்கு சில விசேஷணங்கள் இருக்கு, எத்தனையோ விசேஷணங்கள், எத்தனையோ குணங்கள் இருக்கு. ஒரு ரோஜா பூவை பார்க்கணும். ரோஜா பூவை பார்த்தா அதனுடைய நிறம், அதனுடைய மணம், அதனுடைய ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், அதனுடைய அமைப்பு, இப்படி எத்தனையோ அதுல குணங்கள் தான் இருக்கு. ஈவன் அதனுடைய ஒரு ருச்சி சுவை அது கூட பிரதானம். ஏன்னா அந்த ரோஜா பூவை வச்சு இந்த குல்கண்டு பண்ற அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி எத்தனையோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் விசேஷமா சொல்லணும்னா அது வந்து ஒரு சாபிப்ராய விசேஷனம்னு சொல்லுவாங்க. அலங்கார சாஸ்திரத்துல ஒரு உதாரணத்தை கொடுக்கற, பரிகராலங்காரம் பரிகராலங்காரம் அப்படின்னு. என்ன பரிகராலங்காரம் அப்படின்னு சொன்ன, ஒரு பொருளை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சாபிப்ராய விசேஷனை அலங்கார பரிகர சாபிப்ராய விசேஷனைன்னு சொல்றோம். சாபிப்ராய விசேஷனைன்னா தி அட்ஜெக்டிவ் தட் இஸ் பீங் மென்ஷன் இஸ் மென்ஷன்ட் வித் அ பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இன் மைண்ட். ஏதோ ஒரு பிரயோஜனத்தை பிரதானமா வச்சுண்டு அங்க ஒரு விஷயத்தை சொல்றோம். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க, சுதாம்சு கலிதோத்தம் சஹா தாபம் ஹரது வசிவஹ. சிவஹான்னு சிவனுடைய உதாரணம் கொடுத்துட்டேன்னு அதையே இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அலங்கார கிரந்தத்துல லட்சணமா சொல்லியிருக்கா, அதனால ஏதோ சிவனை பத்தி ஸ்ரீபாஷ கிளாஸ்ல சொல்றாரு. இட் சுட் நாட் பி கன்ஃபியூஸ், இட் இஸ் கிவன் பீங் கிவன் ஓன்லி அஸ் அன் எக்ஸாம்பிள். சுதாம்சு கலிதோத்தம் சஹா, உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், சாபிப்ராய விசேஷம் அப்படின்னா மீனிங் ஃபுல் அப்ஜெக்டிவ். சோ என்ன மீனிங் ஃபுல் அப்ஜெக்டிவ்னா, அதுக்கு உதாரணம் சுதாம்சு கரித்தோத்தம் சா. சுதாம்சுனா சந்திரன். இந்த சந்திரனை தன்னுடைய சிரஸ்ல தரித்திருக்கக்கூடிய சிவன் வந்து உங்க துக்கத்தை தாபத்தை அபகரிக்கட்டும். இப்போ இந்த இடத்துல ஏதோ பினாக்கி சந்திரா பினாக்கி சிவஹா தாபம் மரத்தும்னு சொல்லலாமா என்பது, இந்த பார்வதி பத்திய சிவா தாபம் மருத்துவம்னு சொல்லலாமா இருந்தது. அந்த மாதிரி சொல்லாமல் சுதாம்சு கலிதோத்தம் சதா, சந்திரன் எல்லாருக்கும் என்ன ஒரு தாபத்தை போக்கி பிரயோஜனம். சந்திரனுடைய சுவாவம் என்னன்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அவனுடைய சுவாவம். இப்போ நாம எல்லாம் பாக்குறோம், கார்த்தா இருந்து வெயில் அப்படியே தக 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 தகா எரியுது, தாங்க முடியல. இந்த இது வெயில் தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல அப்படின்னு எரியுது அப்படியே உடம்புதான் சொல்லு. அதுவே சந்திரோதயம் ஆச்சின்னு சொன்ன அப்போ என்ன இருது, இந்த குளிர்ச்சின்றது நமக்கு ஏற்படுது. தாபம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் துக்கம் அப்படின்னு. எப்படி அந்த எரின்னு சொல்றோமோ, எரின்றது துக்கம், அந்த எரின்றது துக்கம் வெப்பம்னு சொல்றோம். அந்த அது போய் நமக்கு குளிர்ச்சி ஏற்படணும்னா சந்திரனுடையது. அப்படி பாவம், பாவத்தை கழிக்கணும், பாவத்தை கழிக்கிறான் எப்படின்னு சிரஸ்லயே சந்திரனை வச்சுருக்கான், அதனால உடனே அவனாலே வந்த ஒரு அருள் அப்படின்றது பாவத்தை கழிச்சு. அதனாலே சுதாம்சு கலிதோத்தம் சகா தாபம் மருத்துவன்னு பரிகராலங்காரம்னு பேர் இருக்கு. இப்ப வேற ஏதாவது ஒரு உதாரணம், ஒரு விசேஷத்தை சொல்லலாமா என்று, என்ன சொல்லலாமா என்று, என்ன ஜெகத் சம்ஹாரகா சிவா தாபம் மருத்துவம் சுதாம்சு கலிதோத்தம் சகான்னு. அந்த சுதாம்சுன்னு அதை கூட அதுல அந்த அந்த சப்தத்துல கூட சந்திர
கரிதோத்தம் சான்னு சொல்லலாமா என்ன அப்படி சொல்லாமல் சுதாம்சு அம்சுன்ன கிரணங்கள் யாருடைய கிரணங்கள் அமிர்தம் போன்றவைகளோ அப்பேற்பட்ட கிரணங்களுடைய சந்திரனை தன்னுடைய சிரசிலே தரித்திருக்கக்கூடிய சிவன் நம்ம தாபங்களை துக்கங்களை போக்கடிக்கட்டும் நம்ம எரிகளை போக்கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல இது சாபிப்ராய விசேஷனம்னு கொள்ளணும். அதாவது இட் இஸ் அ வெரி மீனிங் ஃபுல் அப்ஜெக்டிவ் பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிலவென்ட் டு தி பிரசன்ட் கான்டெக்ஸ்ட். அந்த மாதிரி மோக்ஷார்த்தமான உபாசனம் அப்படின்னா பகவானிடத்து அனந்த கல்யாண குணங்கள் உண்டு. 1000 கோடியா அந்த கோட்டி கோட்டி கணக்கான எவ்வளவு நாம் எண்ணவே முடியாது. சங்கியாத்தும் நெய்வ சக்கியந்தே குணாதோஷாஷ்ட சாங்கினா இதெல்லாம் அதெல்லாம் சொன்னா உபன்யாசம் ஆகிடும். பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது, தோஷத்தையும் எண்ண முடியாது. ஏன் குணங்களை எண்ண முடியாது? அனந்தமா இருக்கிறதுனால எண்ண முடியாது. தோஷத்தை எண்ண முடியாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறது. இங்க இப்ப அடியனுக்கு முன்னாடி எத்தனை ஆணைகள் இருக்குது? 1, 2, 3 எண்ணவே ஒண்ணுமே இல்லாததுனால எண்ண முடியாது. அதுல முக்கியமாக மோக்ஷார்த்தோபாசனோபாசிய பிரம்ம குணத்தேன மோக்ஷத்துக்கு மோக்ஷத்தை அடைவதற்காக நாம பிரம்மோபாசனம் பண்றோம்னா அதை அந்த பிரம்மத்தை சில குணங்களோட இருக்கிறதாக நாம உபாசனம். அது என்னன்னா அதே வசித்தம் சர்வ வசித்தம் சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பத்துவம். அந்த குணங்களோட கூடின பிரம்மத்தை உபதேசம் பண்ணினாதான் மோட்சம் கிடைக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைத்தின்னு சொல்லி, அதாவது யார் பகவானை உபாசனம் பண்றார்களோ அந்த பகவானை போலே ஆயிடுறார்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. பிரம்மவேத பிரம்மைவ பவத்தின்னு சொன்னாலும் பிரம்ம சதிருஷோ பவத்தின்னு நாம வச்சுட்டோம். பிரம்மைவ பவத்தின்னு கிடையாதா? அப்ப பிரம்மத்தோட ஒன்னாயிடுறா அப்படின்னு சொல்றாளே அது எப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், மேல் கொண்டு வரப்போம். பிரகிருத்தத்துல நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி அப்படின்னு சொன்ன சத்தியகாமத்துவத்தோட கூடின பகவானை உபாசனம் பண்ணால் நாமும் சத்தியகாமர்களாக, சத்தியசங்கல்பத்துவத்தோட கூடின பகவானை உபாசனம் பண்ணினால் நாமும் சத்திய சங்கல்பர்களாக ஆகும். இது ஒரு பெரிய விஷயம். இரண்டாவது விஷயம் சில மந்திரங்கள் தான் உபாசனம் பண்ணும். ஓக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமிருத்யும் நமாம்யஹம் அப்படின்னு நரசிம்ம மந்திரம் தாபனீயமான மந்திரம். இது வியக்தமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான், ஆனா தெரிஞ்சவாளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ நரசிம்மர் இடத்துல ஏதோ ஒரு குணத்தோட கூடிய நரசிம்மனை உபாசனம் பண்றோம்னா அந்த குணங்கள் நமக்கு ஏற்படும். எப்போன்னா பகவானுடைய அனுகிரகத்தாலதான் ஏற்படும். சுலபமா உடனே ஏதோ 10 வாட்டி நான் உபாசனம் பண்ணேன், 10, 100, 1000 காயத்ரி பண்ண, 1000 தடவை பண்ணேன், 10,000 தடவை பண்ணேன்னா அவ்வளவு சுலபமா வராது. எத்தனையோ லட்சக்கணக்கில் பண்ணி பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டு பகவானுடைய அனுகிரகத்தாலே அதெல்லாம் வரும். ஆனா அந்த மந்திரத்துல என்ன விசேஷம் சொல்லியிருக்கோ பகவானுக்கு அந்த விஷயம் அந்த குணம் நமக்கும் ஏற்படும். அதனால அந்த குண புரஸ்காரமாக தான் புரஸ்கிருத்தமாக தான் நம்ம பகவானை உபாசனம் பண்ணணும்னு இந்த மந்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த விசேஷணத்துக்கு சார்த்தக்கியம் உண்டு. அப்படி இல்லாமல் இன்னதோ ஒரு பலம் வேணும்னு சொன்னா அப்ப அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய குணத்தை உடையனான பகவானை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அதனால அந்த எந்த குணம் இங்கே உபாசியமாக சொல்லப்படுறதோ அது ரொம்ப முக்கியம். மோக்ஷார்த்தோபாசன உபாசிய பிரம்ம குணத்தேன சாதனம் உபதேசா தனோபாசம், அதை எங்கேயும் விட முடியாது. எல்லா பிரம்ம வித்தியாலையும் அதை நாம சேர்த்துண்டுதான் ஆகணும். சத்தியகாமத்வாதிகளை சாந்தோக்கியே தாவது தத்யைஹாத்மானமனுவத்தி விரஜந்தேஷாம் ஏதாம்ச சத்யான் காமான் தேஷு சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. ஃபலத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ததேய இஹ ஆத்மானம் அனுவித்ய விரஜந்தி, யார் இந்த பகவானை சாட்சாத்கரித்து கொண்டு இந்த சரீரத்தை விடுறார்களோ அவர்களுக்கு தாம்ச சத்யான் காமான்
அவர்களும் சத்தியகாமர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு ஏதாவது காமனைகள் ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகள் அவசியமாக நடக்கும். தேசாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. ஒரு பிராச்சீனமான ஒரு உதாரணத்தை ஞாபகப்படுத்திக்கணும்னா துருவனுடைய கதை. துருவன் வந்து பக்த சிரேஷ்டன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன் அதுக்குதான் என்ன சொல்றது, என்ன வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதாரியாத் அகசோஷனாத் அகணித ஸ்ரேய பத பிராபணாத் ஸ்ரே சேவிய ஸ்ரீபதி ரேகையேவ ஜகதா மேதேத ஷட் சாட்சிணஹ பிரஹ்லாதஶ்ச விபீஷணஶ்ச கரிராட் பாஞ்சால்ய அஹல்யா த்ருவஹ. அற்புதமான ஒரு ஸ்லோகம். வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதாரியாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேய பத பிராபணாத் சேவ்ய ஸ்ரீபதிரேக ஏவ ஜகதா மேதே ச ஷட் சாட்சிணஹ பிரஹ்லாதஶ்ச விபீஷணஶ்ச கரிராட் பாஞ்சால்ய அஹல்யா த்ருவஹ. ஆறு விஷயங்கள், அதாவது வாத்சல்யம். வாத்சல்யத்தை யார் இடத்துல காட்டினாம்? வாத்சல்யாது அபயப்பிரதான சமயாது ஆர்த்தார்த்தி நிர்வாபணாது ஔதாரியாது அகசோஷனாது அகணித ஸ்ரேயப்பத பிராபணம். ஆறு விஷயங்கள் வாத்சல்யம், அபயப்பிரதானம், ஆர்த்தார்த்தி நிர்வாபணம். ஆர்த்தர்கள்னா துக்கிதர்கள், ஒரு காரணத்தாலே துக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய துக்கத்தை போக்குவது. வாத்சல்யா அபயப்பிரதான சமயா ஆர்த்தார்த்தி நிர்வாபணா ஔதாரியம் உதாரசிய பாவா ஔதாரியம் அகசோஷனாத் பாவத்தை போக்கினது அகணித ஸ்ரேயப்பத பிராபம். எந்த ஒரு ஸ்ரேயஸ காட்டிலும் உத்தமமான ஸ்ரேயஸே கிடையாதோ அப்பேற்பட்ட ஸ்ரேயஸை கொடுப்பது. இது யாருக்குன்னு கரெக்டா ரெஸ்பெக்டிவ்லி யூ ஹேவ் டு அப்ளை. யாருக்குன்னு அதுக்குதான் ஸ்ரேயப்பத பிராபணம். சேய சேவியா ஸ்ரீபதி ரேகையேவ ஜெகதாம். நாம பகவானை பகவானான ஸ்ரீமன் நாராயணனைத்தான் உபாசனம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாம், இந்த குணங்களை வச்சுண்டு அவன் ஆறு பேருக்கு அந்தந்த ஸ்ரேயஸை உண்டு பண்ணினான். யாரு என்ன? பிரஹ்லாதா, முதல்ல பிரஹ்லாதன் அவனுக்கு வாத்சல்யத்தாலே ஆசீர்வாதத்தை பண்ணினான். இரண்யகசிபுவை சம்ஹரித்து அவனை தன்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டான். சோ முதல்ல வாத்சல்யாத பயப்பிரதான சமயத்துல முதல்ல வாத்சல்யம் யாரிடத்துல காட்டின விசேஷமான பிரஹ்லாதன் இடத்துல. அதுக்குதான் என்ன சொல்றது, ஏத்தேத்த ஷட் சாட்சினா. இந்த ஆறு பேர் பரமபக்தர்கள், நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அபயப்பிரதானம், அபயப்பிரதானம் யாருக்கு பண்ணினா அப்படின்னு கேட்ட விபீஷண ஆழ்வாருக்கு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு அற்புதமான விஷயம். அபயப்பிரதான சாரம்னு சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக ஒரு பிரபந்தத்தை எழுதியிருக்கிற ஆச்சரியமான விஷயம். அந்த விபீஷணனுக்கு என்ன பண்ணான் அப்படின்னு கேட்ட அவன் விபீஷணனை ரட்சிக்கணுமா ஏத்துக்கணுமா கூடாதான்னு பெரிய ஒரு சபையை நடத்தினான். ஒரு சதஸ் சக்கரவர்த்தி திருமணம் சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய ராமபிரான். அதுல சுக்ரீவனை கேட்கிறான், அங்கதனை கேட்கிறான், லக்ஷ்மணனை கேட்கிறான், ஹனுமானை கேட்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். கடைசியில பகவான் என்ன சொல்றான், சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யே தத்வ்ரதம் மம ஆனயைனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவா யதி வா ராவண ஸ்வயம்.
ஒரு தடவை அவன் நான் உனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு பிரபத்தியே பண்ணிட்டானான. அது எந்த ஒரு பிராணியாக இருக்கட்டும், அபயம் சர்வ பூதேபியா ததாமி ஏதத் விரதம் மமா. ராகுரானுடைய திரும ஸ்லோகம். அது விபீஷணனுக்கு என்ன பண்ணான்? பாத் பாத் சொல்லியாத அபயம் பிரதான சமய அபயத்தை கூப்பிட்டான். மூணாவது ஆர்த்தார்த்தி நிர்வாபணாது. அதாவது பிரஹ்லாதஸ்ட விபீஷணஸ்ட கரிராட்டு, கரிராட்டு கஜேந்திராழ்வானுடைய சரித்திரத்தை ஞாபகப்படுத்தணும். என்ன பண்ணா? நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரணிக்காய் அப்படின்னு கஜேந்திராழ்வான் கஜேந்திரன் பிரார்த்திச்சான். 1000 வருஷ காலம் அந்த முதலையினுடைய கிராகத்துல இருந்து நக்ராக்ராந்தே கரீந்திரேன்னு ஆச்சரியமான ஸ்லோகம், கிராக கிரஸ்தே கஜேந்திரேன்னு இன்னொரு ஸ்லோகம், தினமும் திருவாராதன கிரமத்துல முதல்ல நாம இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு வச்சிருக்க. அப்படி அந்த இதெல்லாம் உபன்யாசத்துல சொல்ற கஜேந்திர மோட்சத்தையே 1-2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு வாரம் கூட சொல்லியிருக்கக்கூடிய உபன்யாச காலதாக்க அற்புதமான விஷயம்தான். எவ்வளவு ஒரு வாரம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 10 வருஷம் 100 வருஷம் கூட சொல்லணும். அந்த பகவானுடைய துவரையை வர்ணிக்கிற ரத்தம் திரிதமூபதி பிரஹிதமஸ் பிரஹிதஹஸ்தமஸ்வீகிருத அப்படின்னு சொல்லி பகவதஸ்வராயை நமஹா. சரணாகதி பண்ண உடனே ஒரே கணத்துல அந்த கருடாழ்வானையும் தூக்கிண்டு பகவான் வந்துட்டான்னு சொல்ற. கருடாழ்வானுக்கு மேல இவர் வந்த இவர் கருடாழ்வானையும் தூக்கிட்டு வந்தார் அவ்வளவு வேகம் அப்படின்னு அதெல்லாம் உபன்யாசங்கள்ல விஸ்தாரமா சொல்ற அற்புதமான விஷயம். ஆர்த்த ஆர்த்தி நிர்வாபணாது, ஆர்த்தனாக துக்கிதனாக இருக்கக்கூடியவனுடைய அந்த துக்கத்தை போக்கினவன் யாருன்னு பகவானான சொல்ற. அதுக்கப்புறம் அதாவது வாத்சல்யாது அபயப்பிரதான சமயா ஆர்த்தார்த்தி நிர்வாபணார், இதுக்கு மூணுக்கு விபீஷணஸ்த கரீரான். அடுத்தது பாஞ்சாலி ஔதாரியம், ஔதாரிய குணத்தை யாரிடத்துல காட்டினா அப்படின்னு பாஞ்சாலி திரௌப கோவிந்தே தியதாக்கிரந்தே கிருஷ்ணா மாம் தூரவாசினம் திருணம் பிரவிருத்தமிவ மே ஹிருதயான் நாபசற்பதி. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டு எல்லா தன்னுடைய பத்திகள் எல்லாம் கைவிட்டுட்டார், பீஷ்ம துரோணாதிகள் எல்லாம் கைவிட்டுட்டார்கள், வேற இன்னும் பெரியவாள் எல்லாம் கைவிட்டா ஒண்ணுமே சொல்றது துஷாசனுடைய ஒரு பெரிய அந்த துஷ்காரியத்திற்கு கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டாள். கூப்பிட்ட உடனே பகவான் துவாரகிரன் நேரம் அப்படியே அவளுக்கு ஒரு அபரிமிதமான அந்த ஒரு புடவை விஸ்தாரமா எவ்வளவு அதுக்கு அளவே கிடையாது, எவ்வளவு 9 கஜமா 100 கஜமா 1000 கஜமா 1 கோடி கஜமா கிடையவே முடியவே கிடையாது. அப்படி ஔதாரியாது ஔதாரியத்தை யாரிடத்துல காட்டினா பாஞ்சாலின்னு சொல்லக்கூடிய திரௌபதியின் இடத்துல காட்டினா. அதுக்கப்புறம் அகசோஷனாது ஒருவர் பண்ணிருக்கக்கூடிய பாவத்தை போக்கினது, அது ஒரு பெரிய பாவத்தை போக்குவது பெரிய குணம் பகவானுடைய. நமக்கு இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் பகவான் தானே போக்க முடியும், நம்மால நாம அந்த பாவத்தை போக்கிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதற்கு உதாரணம் யாரு அப்படின்னா அகல்யா. ராமாயணத்துல அகல்யா விருத்தாந்தம் தெரிஞ்ச விருத்தாந்தம் பெரிய விஷயம். அகல்யா விருத்தாந்தத்துல ரொம்ப பெரிய ரகசியங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. அகல்யான்னு ரொம்ப சாதாரணமான வியக்தின்னு நினைக்கிறார்கள் உலகத்துல. அப்படியே அவளுடைய அபவாதம் தான் ரொம்ப விசேஷமா சொல்லி இது பண்ணி அத இந்த அபவாதத்தை கூட குளோரிஃபை பண்ற. ஆனா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அகல்யை அந்த சிலாரூபத்தை ஒரு கல்லாக இருந்தாலோ இல்லையோ, அந்த கல்லாக பகவானுடைய திருவடியினுடைய ஸ்பர்ஷத்தால அந்த கல்லாக இருந்தவள் மனித மனுஷியனாக வந்த உடனே ராமலக்ஷ்மணர்கள் ரெண்டு பேரும் அவளுடைய திருவடிக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் அதாவது சேவித்தார்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமா ராமாயணத்துக்கு இப்ப கூட நீங்க எடுத்து பார்க்கணும். அதனால அகசோஷனாதி. அதுக்கப்புறம் த்ருவன், அதுக்காக தான் வந்தது விஷயம். என்ன விஷயம்? அகணித ஸ்ரேயப்பத பிராபண. த்ருவச்சரித்திரம் பிரசித்தமான விஷயம், பாகவதாதி எல்லவர் தன்னுடைய தகப்பனாருடைய மடியில அவன் உட்காண்டிருந்தான், நீ உட்கார முடியாதுன்னு அவனுடைய
இன்னொரு தாயார், அதாவது தாயார் அவனுடைய தகப்பனாருடைய இன்னொரு பத்தி சுருச்சின்னு. அவன் என்ன சொன்ன, என்னுடைய வயத்துல பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைதான் என்னுடைய தகப்பனாருடைய மடியில உட்காரலாமே தவிர நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்ன. உடனே அவன் என்ன பண்ணா, துருவம் வந்து காட்டுக்கு போய் பகவான் இடத்துல இருந்து சாஸ்வதமான ஸ்தானத்தை எடுத்துக்கணும் வந்து. அப்புறம் அவனுக்கு நாரதருடைய உபதேசத்தாலே வந்தது. ஆனா முதல்ல அவனுக்கு என்னன்னு, ஐயோ என்னுடைய தகப்பனாருடைய மடியில உட்காரணும், நான் ராஜாவாக ஆகணும் அப்படின்னு ஒரு அந்தரங்கத்துல ஒரு ஆசையம் இருந்து. அதனால பகவான் அவனுக்கு பிரத்யட்சமாகி என்ன சொன்னான்னு, நீ முதல்ல எந்த ஆசையோட வந்த, ராஜ்யம் வேணும்ன்ற ஆசையோட வந்த, அதனால முதல்ல எத்தனையோ நீ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீ ராஜ்யத்தை பண்ணிட்டு அப்புறம் என்னுடைய சாஸ்வதமான ஸ்தானம். அதாவது பகவான் என்ன பண்றான்னு சொன்ன, அவனிடத்துல ஆசை வந்துடுத்தோன்னா வேற விஷயத்துல ஆசை போயிடும். ஆனா பகவான் என்ன பண்றான்னு, உங்க ஆசையை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். அகணித ஸ்ரேயஸ்பத பிராபணாதி யாருக்குன்னு துருவனுக்கு. அற்புதமான இந்த ஸ்லோகம், அந்த முக்கியம் அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகம். அதாவது வாத்சல்யாத் அபய பிரதான சமயாத் ஆத்மார்த்தி நிர்வாபணாதி ஔதாரியாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேயஸ்பத பிராபணாது சேவிய ஸ்ரீபதிரேக ஏவ ஜகதா மேதே சஷட் சாட்சிணஹ பிரஹ்லாதஶ்ச விபீஷணஶ்ச கரிராட் பாஞ்சால்யஹல்யாத்ருவஹ. அந்த மாதிரி அந்த சத்தியகாமத்துவத்தோட இருக்கக்கூடிய பகவானை உபாசனம் பண்ணினால் நாமும் சத்தியகாமர்களாக. லௌகிகமா சொல்லுவா, நிறையா பணம் வந்ததுன்னா என்ன பண்ணுவா, அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரர், எத்தனையோ கோடி கணக்கான ரூபா இருக்கு. அவர் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு நாள் அவரோட ஏதோ சாதாரணமா பேசிட்டு இருந்தேன், நான் வந்து இந்த உலகத்துல 120 கண்ட்ரிஸ் விசிட்டேட், 190 தேசங்கள் இருக்குன்னு வச்சுருக்கேன், ஐ ஹாவ் விசிட்டட் 120 கண்ட்ரிஸ் அப்படின்னு பெருமையா சொன்னேன். நிறைய பணம் வந்துருந்தா என்ன பண்ணுவான், இன்னைக்கு இங்க போலாம், இன்னைக்கு ஹாலிடேக்கு சுவிட்சர்லாண்ட் போறேன், சுவிஸ் ஆல்ப்ஸ்ல புக்ட் காட்டேஜ் அப்படின்னு, இங்கேயோ வெஸ்ட் இண்டீஸ்ல போய் நான் வந்து ஒரு ரிவர் ஃப்ரண்டோ இல்ல சீ ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய வில்லால நான் கோயிங் டு ஸ்பெண்ட் 2 டேஸ் அப்படின்னு, இல்ல ஏதோ ஒரு இது யாச் பிரைவேட் யாச் எடுத்து நான் ஒரு வார காலம் சமுத்திரத்தை நான் அப்படியே இது பண்றேன், எத்தனையோ போகங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றது, தத்யைஹ ஆத்மானமனு வித்ய விரஜந்தி, பகவத் சாட்சாத்காரத்தை பண்ணிண்டு அவர்கள் இங்கேருந்து கிளம்பினார்களானால் அவர்களுக்கு ஏதாவது காமனைகள் இருந்தால் அதெல்லாம் பூர்த்தி ஆயிடும். அந்த மாதிரி இப்ப எப்படி ஒவ்வொரு தேசத்துல போய் அங்க பார்க்கணும் இங்க பார்க்கணும்னு இருக்கோ, இந்த மாதிரி இந்த லோகத்துக்கு போலாம், அந்த லோகத்துக்கு போலாம், அந்த லோகத்துக்கு போலாம், இன்னும் எத்தனையோ லோகங்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லோகங்கள் இருக்கு. ரோகங்கள் எப்படி என்ன, யார் அதை சொல்ல முடியும், நமக்கு அனுபவத்துக்கு வரக்கூடிய விஷயமான இப்போ கண்டிப்பா அனுபவத்துக்கு வரக்கூடிய விஷயம் இல்லை. பகவத் சாட்சாத்காரத்தை அடைந்தவர்களுக்கு கண்டிப்பா அனுபவத்துக்கு வரக்கூடிய விஷயம், அவர்களுக்கு அவர்களுடைய காமனைகள் எல்லாம் பூர்த்தியாய் தேசாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. எப்படி இப்போ நிறைய பணக்காரனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு வேணுமான ஒரு பிரைவேட் ஜெட் வச்சுண்டு, இன்னைக்கு சடன்தான் நான் வந்து டான்சேனியால ஏதோ ஒரு இடம் இருக்கு, நாளைக்கு போனா நடை டான்சேனியா அப்படின்னா வண்டி எடுத்துட்டு கிளம்பு, ஒரு பைலட்டை வச்சுட்டு கிளம்புன்னா போ போய் தானே ஆகணும், போ போக முடியும். நாளைக்கு இந்த ஒரு அல்ஜீரியா ரொம்ப ரிமோட் கண்ட்ரி, அங்க போய் பார்க்கணும் ஏதோ சரி, இந்த இல்ல ஹிந்தியில வேடிக்கையா சொல்லுவாங்க, கோடாகை மைதானை அப்படின்னு இந்த இவர்கள் நவாப் தர்பார்னு சொல்லு. நான் அவனுக்கு தோணியாச்சுன்னா, எனக்கு என்னுடைய குதிரை இருக்கு, என்னுடைய இது இருக்கு, நான் அப்படியே அதை சும்மா அப்படியே நான் ஓட வைக்கிறேன், ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் அப்படின்னு சொல்றாலோ இல்லை. அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், எந்த ஒரு தேசத்துக்கு வேணுமோ ஒரு பிரைவேட் ஜெட் இருக்கக்கூடியவன் எப்படி வேணுமோ போலாமோ, அவ்வளவு பணம் இருக்குன்னா அவளுக்கு எல்லா இடத்தையும் விசா இத்தியாரிகள்லாம் சும்மா சுலபமா கிடைச்சிடும். அந்த மாதிரி பகவத் சாட்சாத்காரத்தை அழிஞ்சவன் அவன் இவா வந்து இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இந்த 120, 150, 170, 190 தேசங்கள்ல எதுக்கு வேணா போகலாம். ஆனா இப்ப பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ போவாளா, என்ன யார் போவாள, இத்தியோப்பியாவுக்கு போவாளா,
போக மாட்டாங்க. என்ன இருக்கு வரும், ரொம்ப வேண்டாத விஷயங்கள் தான் ஜாஸ்தி சாதாரணமா சொல்லியிருந்தான் அந்த டீட்டெயில் பண்ணி. ஆனா நல்ல நல்ல தேசங்கள் எத்தனையோ இருக்கு. ஏதோ இப்போ புரூனை ஐலாண்டுன்னு சொல்றோம், பெரிய அப்போ ரொம்ப பணக்காரமான ஒரு ஐலாண்டு. இந்த சைஷல்ஸுக்கு போனா, இன்னைக்கு ஹவாய்க்கு போனா, அங்கேதோ ரொம்ப அற்புதமான பீச் எல்லாம் இருக்கு. அப்படி எப்படி நினைக்கிறார்களோ, இந்த உலகத்துல பகவத் சாட்சாத்காரத்தை அடைஞ்சவனுக்கு சர்வேஷு லோகேஷு காமத்தாரா, எந்த லோகத்துக்கு வேணா எப்படி வேணுமா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அது இதெல்லாம் மீனிங்ஃபுல் குவாலிட்டிஸ். பகவத் சாட்சாத்காரத்தை அடைவதற்காக எந்த குணங்களோட பகவானை அனுபவிக்கணுமோ, எந்த குணங்களோட இருக்கக்கூடிய பகவானை நாம் உபாசிக்கிறோமோ, அந்த குணங்கள் அப்படியே நமக்கு வந்து இது சத்யகாமத்வாதி குணவிசிஷ்டஸ்ய பிரம்மணஹ வேதனம் அபிதாய அத யைஹாத்மானம் அனனுவித்ய விரஜந்தி ஏதாம்ச சத்யான் காமான் தேஷு சர்வேஷு லோகேஷு அகாமச்சாரோ பவதி இது அவேதன நிந்தா கிரியமானா குணவிசிஷ்ட வேதனஸ்ய ஆதரம் தர்சயதி. ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்ட, பகவானை பகவத் சாட்சாத்காரத்தை அடைந்து யார் இந்த சரீரத்தை விடுறார்களோ அவர்களுக்கு எல்லா நோக்கத்தையும் காமச்சாரா, அவர்கள் எல்லா சத்திய காமங்களையும் காமனைகளையும் அவர்களுடைய காமனைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். இது மட்டும் சொல்லாமல் நெகட்டிவாகவும் சொல்றது, பகவத் சாட்சாத்காரத்தை அடையாமல் யார் இந்த சரீரத்தை விடுறார்களோ அவர்களுக்கு ஏதாம் சத்யான் காமாம் ஸ்தேஷாம் சர்வே ஸ்லோகேஷ்வ காமச்சாரோ பவதி, அவர்களுக்கு சத்தியகாமத்துவம் வராது, அவர்களுக்கு எல்லா லோகத்திலையும் சுதந்திரமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஏற்படாது. அவேதன நிந்தா கிரியமான, அவேதனம் அப்படின்றது ஹேயம், அதாவது பகவானுடைய ஸ்வரூபத்தை இந்த குணங்களோடு இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தப்பு, புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இந்த குணங்கள் எல்லாம் பொய்ன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அவேதன நிந்தா கிரியமானா குணவிசிஷ்ட வேதனஸ் ஆதரம் தர்சயதி. அதனால இப்பேற்பட்ட குணங்களோட இருக்கக்கூடிய பகவானை தான் நாம புரிஞ்சுக்கணும், அவனை தான் அப்பேற்பட்ட குணங்களோட இருக்கக்கூடிய பகவானை தான் நாம் உபாசனம் பண்ணணும். ததா வாதசனேயக்கு சர்வசிய வசி சர்வசேஷானஹ ஏஷ சர்வேஸ்வரஹ ஏஷ பூதாதிபதி ஏஷ பூதபாலஹ பூயோ பூய ஐஸ்வர்யோபதேசாத் குணேஸ்வாதரா திருஷ்யதே. இந்த குணங்கள் எல்லாம் அபாரமார்த்திகம்னு சொல்றது தப்பு. என்ன ஒருவேளை அபாரமார்த்திகமா, என்ன மறுபடியும் 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 அழுத்தி 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 சொல்லுவானா? என்ன சொல்ல மாட்டா. ஏவமன்யத்ராபி, இதோட இன்னொரு அற்புதமான விஷயத்தை சொல்றார் சுவாமி எம்பெருமானார். முன்னாடி சாஸ்திரியோரித்வாதிகரணத்தையோ இந்த முதல்ல அஞ்சாறு அதிகரணத்துல வருது இதே வாக்கியம். மாதாபித சஹசிரேபியோபி வத்சரதரம் சாஸ்திரம் பிரதாரகவது அபாரமார்த்திகான் நிரசனீயான் குணான் பிரமாணாந்தர அப்பிரதிபன்னான் ஆதரேண உபதிஷ்ய சம்சார சக்கர பரிவர்த்தனேன பூர்வம் பம்பிரமியமானான் முமுக்ஷூன் பூயோபி பிரமைத்துமயானம். இதெல்லாம் பிராந்தி மூலமானது. பகவானுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றது பிராந்தின்னு யாராவது சொல்றான்னா அதை காட்டிலும் தப்பு கிடையாது. என்ன மாதா பிதர் சஹசிரேபியோபி வத்சரத்தரம் சாஸ்திரம், இதே வாக்கியம் அங்கேயே வந்திருக்கு இங்கேயே வந்திருக்கு. ரெண்டாவது இடம் இது, அதாவது சாஸ்திரம்னு சொல்லக்கூடியது இது வேதம் தான் உபனிஷத்து. இந்த கான்டெக்ஸ்ட் வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி வேத சாஸ்திராத் பரம் நாஸ்தின்னா சொல்லப்பட்டது. இது எப்பேற்பட்டது வேதம்னா, நம்ம இடத்துல அத்தனை வாத்சல்யம் இருக்கு, எத்தனை வாத்சல்யம் மாதா பித்ர சஹசிரேபியோபி வத்சரம் வத்சரதரம் சாஸ்திரம். ஒரு 1000 தாய் தந்தைகள், அவர்களை நம்ம எல்லாம் அவருடைய வாத்சல்யத்தை எல்லாம் சேர்த்து வச்சோம். பிசிக்கல்லா இமேஜினேட்டிவ் வாத்சல்யம் அப்படின்றது இட்ஸ் ஏ அப்டிராக்ட் குவாலிட்டி, அது பிசிக்கல் டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஒருவேளை அதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சோம், அதெல்லாம் நாம சேர்த்து வச்சோம்னா இந்த வேதத்துக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாத்சல்யம் அப்படின்றது 1000 மாதா பிதர்களுடைய வாத்சல்யத்தை காட்டிலும் மிகவும் பெரிதானது.
மாதிரிதான் வத்சல தரம் சாஸ்திரம். இதுல வாத்சல்யம் அப்படின்னா என்ன? தோஷ போக்கியத்துவம்னு ஒரு பட்சம், தோஷ நிராகரணம், தோஷ அநாதர ஹேதுன்னு ஒரு பட்சம். அந்த பட்சம் இப்போ அந்த சர்ச்சை நமக்கு பிரஸ்துதம். எப்படி இருந்தாலும் தோஷ போக்கியத்துவம்னு சொன்னாலும் ஒரு விதத்துல தோஷ அநாதர ஹேதுன்னா, இன்னொரு இடத்துல எப்படி சொன்னாலும் அப்படி சொன்ன சூக்ஷ்மான வித்தியாசம் இருக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு என்ன விஷயம்னா, ஓ தாயார் தாத்தனார் இடத்துல அவருடைய பிள்ளையை பத்தி யாராவது வந்து உங்க பையன் இப்படி தப்புன்னு, அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான், ரொம்ப சாதுவான பொண்ணு எங்க பிள்ளை, இல்ல எங்க பொண்ணு இந்த மாதிரி, அவன் என்னைக்கும் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டான் அப்படின்னு தான் வாதிப்பான். தப்பு பண்ணியிருந்தாலும் அப்படிதான் வாதிப்பா, என்ன அவர்களுக்கு தங்களுடைய தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல அந்த மாதிரி தப்பு இருக்குன்னு யாருக்கும் ஒத்துக்கவே முடியாது. தன்னிடத்துல ஒத்து இருந்தாலும் ஒத்துண்டு விடுவார், தங்க பசங்க விஷயத்துல இருக்கிற தப்பை யாரும் ஒத்துக்க மாட்டார், 99.99%. ஏன்னா அதுக்குதான் வாத்சல்யம். அதை எப்படியாவது சமர்த்தனம் பண்ணு. இந்த உலகத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எந்த விஷயத்த வேணுமானாலும் சமர்த்தனம் பண்றதுக்கு வாய்ப்பு. அதனால சாமான்யமா தாயார் தகப்பனார்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னு கேட்டா, தங்க பிள்ளையினுடைய இடத்துலயோ பொண்ணு இடத்துலயோ தப்பு இருக்குனால அதை கண்டுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த தப்பு அவ என்ன தோஷம் இருக்கோ அதை குணமாக காட்டுவாள். அதனாலதான் தோஷ போக்கியத்துவம் அப்படின்னா, தோஷ அநாதர ஹேதுத்துவம் அப்படின்னா ரெண்டு விதமான விவரணங்களும். தோஷத்தையே போக்கியமாக கொண்டுருவா சில பேர், இல்ல ஐயோ அது என்ன பெரிய விஷயம் விடுங்கோ என்ன பெரிய தப்பா அப்படின்னு அப்படி தோஷ அநாதர ஹேத்துவா வச்சுக்கிறது, ரெண்டும் ஒரு ஒரு திருஷ்டியில சரிதான். அதனால அப்பேற்பட்ட வாத்சல்யம் யாருக்குன்னா தாயார் தகப்பனாருக்கு இருக்கு. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தாயார் தகப்பனாருடைய விஷயத்து அந்த வாத்சல்யத்தை காட்டிலும் வேதத்துக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யம் அதிகம். அப்பேற்பட்ட அந்த வேதம் நமக்கு என்னைக்காவது மோசம் பண்ணுமா, பொய் சொல்லுமான்னு சொல்லவே சொல்லாது. பிரதாரகவது பிரதாரம், பிரதாரணம் அப்படின்னா மோசம் பண்ணக்கூடியவர், எது இருக்கோ அதை இல்லைன்னு சொல்றவர்கள், இருக்கிறது இல்லாததை இல்லைன்னு சொல்றது, இருக்கிறத இல்லைன்னு சொல்றது அர்த்தம் மறுக்கிறதுன்னு சொல்லுவாளோ இல்லை. அது பிரதாரகவது அபாரமார்த்திகானு நிரசனியான் குணானு. ஒருவேளை அந்த குணங்களே இல்லை பகவானிடத்துல, அந்த குணங்களை அடிக்கடி 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 சொல்லுமா தேவேதம் அப்படின்னு என்னைக்கும் சொல்லாது. ஏன்னா முன்னாடியே இந்த மூக்ஷுக்கள் எப்படின்னா, பிரமாணாந்தர அப்பிரதிபன்னான் ஆதரணீய ஆதரேன உபதிஷ்ய சம்சார சக்கர பரிவர்த்தனையின பூர்வமேவ பம்பிரமியமானான் பூயோபி பிரமயித்து மதம். எத்தனை எத்தனை ஒரு சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஒரு பெருமை தெரிஞ்சவர்களும் எப்படி ஒரு ஓஜோ குணம் இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் அலங்கார சாஸ்திரத்துல அதை பத்தி விசேஷமா சொல்லுவார். மாதா பிதர் சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் பிரதாரகவது அபாரமார்த்திகான் நிரசனீயான் குணான் பிரமாணாந்தர அப்பிராப்தான் ஆதரேன உபதிஷ்ய சம்சார சக்கர பரிவர்த்தனேன பூர்வமேவ பம்பிரமியமானாம் புமுக்ஷூன் பூயோபி பிரமயிக்கும். அந்த ஒரு பங்கியை படிச்சாலே ஒரு ரோமாஞ்சனம் ஆயிடுது, அவ்வளவு அற்புதமான பங்கி எழுது. இந்த மாதிரி ஒரு செயலியில எழுதுனா எத்தனை பெரிய ஒரு ஒரு எழுத்தாளராக இருக்கணும் தெரியும். மேகநாராஸ்தி கிஞ்சன். அப்போ இந்த இந்த சுத்தி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு, மேகநாராஸ்தி கிஞ்சன ஏகதைவ அனுத்ரஷ்டவியம் இது சர்வசிய பிரம்ம காரியத்வேன ததாத்மகத்வே ததாத்மகத்வாது ஏகதா அனுதர்சனம் விதாய அப்ரம்மாத்மகத்வேன பூர்வசித்தாந்த பூர்வசித்த நானாத்ம தர்சனம் நிஷேதைதி இத்தியமர்த்தா அயமர்த்தா பிராகேவ பிரபஞ்சிதா சைவ நேதி நேத்தியாத்மா இத்தியத்ரச இதி சப்தேன பிரமாணாந்தர பிரதிபன்னம் பிரபஞ்சாகாரம் பராமர்ஷ்ய ந ததாவிதம் பிரம்மா இதி சர்வாத்மபூதஸ்ய பிரம்மண பிரபஞ்ச விலக்ஷணத்துவம் பிரதிபாத்யதே ததேவ ச அனந்தரம் உபபாதேதி அக்ராஹ்யோ நி கிருஹ்யதே அசீரியோ நி சீரியதே அசங்கோ நி சஜ்ஜதே அவ்யதிதோ நம் யததேன விநிர்மரிஷ்யதி. அதாவது முன்னாடியே சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சங்கிரகமாக சாதிக்கிறேன். இப்ப குணங்களே இல்லைன்னு சொன்னதுக்கும் ஒண்ணுதான் இருக்கிறது ரெண்டு கிடையாதுன்னு சொன்னதுக்கும் என்ன அர்த்தம்? முன்னாடியே பிராகேவ பிரபஞ்சிதா. அதனால இந்த விஷயங்கள் தான் ஜிக்னாசாதிக்கிறதுலயே விஸ்தாரமா சொல்லியாச்சு.
நேத்தி நேத்தின்னு சொன்னது கூட என்ன அர்த்தம்னு சொன்ன, இதெல்லாம் எதுவும் பொய்யின் அர்த்தம் இல்லை. இந்த எல்லா வஸ்துக்களுக்காகட்டும் பிரம்மம் அத்தியந்த விலட்சணம் அத்தியந்த உத்கிருஷ்டம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. பிரமாணாந்தர கிராஹிய விசஜாதீயத்வாது பிரமாணாந்தர கிராஹிய விசஜாதீயத்வாத் பிரமாணாந்தரேன நகிருஷ்யதே விசரணீயத்வ விசஜாதீயத்வாது ந விசீரியதே ஏவம் உத்தரத்துல அவர் சந்தேகம். சாந்தோக்கியேபி நாஸ்ய ஜரையா ஏதஜ்ஜீரியதீ நவதேனாஸ்ய ஹன்யதே ஏதத் சத்யம் பிரம்மபுரம் அஸ்மின் காமா சமாஹிதாஹ இதி சர்வ விசஜாதீயத்வம் பிரம்மண பிரதிபாத்ய தஸ்மின் சத்யகாமத்வாதேஹ விஜீயத்தே. சாராம்சம் இவனதான் என்னன்னு, குணங்கள் கிடையாதுன்னு சொன்னது கிடையாது, குணங்கள் உண்டுன்றதுதான் வாஸ்தவம். நேத்தி நேத்தின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு இதெல்லாம் இதுவும் முன்னாடியே சொல்லியாச்சு. பகவான் இந்த வஸ்துவா இந்த வஸ்துவா இந்த வஸ்துவா இது எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன, இந்த எல்லா வஸ்துக்களுக்காகட்டும் விலக்ஷணம் அப்படின்னு அர்த்தம். அப்படியே இந்த பகவானுடைய ஒரு குணங்கள் எப்ப ஏற்பட்டதுன்னா, அது எல்லா வஸ்துக்களுக்காகட்டும் எல்லா வஸ்துக்களிலே இருக்கக்கூடிய குணங்களுக்காகட்டும் விலக்ஷணம், அந்த பிரம்மமும் எல்லா வஸ்துக்களுக்காகட்டும் விலக்ஷணம். இது சர்வ விசஜாதீயத்துவம் பிரம்மண பிரதிபாத்திய தஸ்மின் சத்தியகாமத்வாதே விஜயத்தே. அதுல சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் குணாஷ்டக யோகங்கள பத பாபத்துவம் விஜரத்துவம் விவர்த்தித்துவம் விசோகத்துவம் விஜிகத்வம் இப்போ சொன்ன சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பம் இன்னும் எத்தனையோ வசித்தம் இத்தியாதி இருக்காது என்ன இருக்கு. அதனால இந்த குணங்களே கிடையாது, அப்போ எப்படி குண விசிஷ்டம்னால பகவானை உபாசனம் பண்றது என்ற கேள்விக்கு அவகாசம் கிடையாது. குணங்கள் எல்லாம் பாரமார்த்திகமாகவே பகவானிடத்துல உண்டு அப்படின்னு இந்த சூத்திரம். அடுத்தது மறுபடியும் கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு, நன்வேமபி தத்யைஹ ஆத்மானமது வித்யம் விரஜந்தி ஏதாம் சத்யாம் காமாம் தேசாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி சேரி பிதலோக காமோ பவதி இத்யாதினா சத்ய காமாதி குண விசிஷ்ட வேதனஸ்ய சாம்சாரிக பல சம்பந்த ஸ்ரவணாதே முமுக்ஷோ பிரம்ம பிரேப்சோ ந சகுணம் உபாசனம் பரவித்யா பரஞ்ச பரஞ்சோதி உபசம்பத்ய ஸ்வேன ரூபேணா நிஷ்பத்யதே இது இதமேவ. அதான் சத்தியகாமத்வாதயோ குணாக பிரம்ம பிரேப்சோ ந உபசம்ஹாரியாக இது அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி விஸ்தாரமான ஒரு கேள்வி, இதற்கு பதிலும் விஸ்தாரமாக இருக்கு. இந்த விஷயத்தை அடுத்த வாரம் விஞ்ஞாபிக்கிறேன். என்ன சொல்லிடலாம்னு பார்த்தேன், ஆனா கேள்வியே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கு. அந்த காரணத்தாலே அடியேன் இங்க முக்கியமா அடியேன் ஒரு விஷயத்த மனசுல வச்சுருக்கேன். என்ன விஷயம்னு கேட்டா, சீக்கிரமா முடிக்கணும்னு ஒரு நிர்பந்தம் கிடையாது, கால நிர்பந்தம். பிகாஸ் ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி நோக்கத்துல அடியேன் இதை விஞ்ஞாபிக்கவில்லை. இங்க கேட்கறவாளும் அப்படிதான் வச்சுட்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு அந்த அபிப்பிராயம் இல்லை. சொல்ல வேண்டிய விஞ்ஞாபிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞாபிக்கணும் தான் அந்த ஒரு மனப்பான்மையோட தான் அடிய இந்த ஒரு ஸ்ரீபாஷ விஞ்ஞா கிரந்த அனுசந்தானம் அப்படின்னு நாம பண்ணிட்டு இருக்கோம், நாம எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்க இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் விஸ்தாரமாக இருக்கிறபடியாது பூர்வபக்ஷத்தையும் சித்தாந்தத்தையும் அடுத்த வாரம் பார்க்கணும்னு சொல்லி இதோட நிற்கிறேன். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே.